குவிட் தமிழ்நாடு, ஆளுநரே வெளியேறு என்ற ஒரு பெரிய இயக்கத்தை அனைத்து மக்களையும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகியிருக்கிறோம். அதில் தமிழே தெரியாமல், தமிழ்நாட்டு மொழியே தெரியாமல் இருக்கக்கூடிய வேற்று மாநிலத்தவர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் இங்கே நடைமுறையில் வங்கிகளில் வந்து மொழி இருந்தால் தான் அது வந்து வணிகத்துறையை பொறுத்தது. தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி என்ற உயர்ஜாதி மனப்பான்மை கொண்ட பார்ப்பனர் ஆளுநர், அவருடைய பணிகளுக்கு மாறாக அவர் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி மறந்துவிட்டு முழுக்க முழுக்க ஒரு தேர்ந்த ஆர்எஸ்எஸ் அரசியல்வாதியாகவே பதவியேற்ற நாள் முதல் இந்த நாள் வரை நடந்து கொண்டு வருகிறார் என்பது தமிழ்நாடும் உலகமும் அறிந்த ஒரு மாபெரும் உண்மையாகும். தமிழ்நாட்டு மக்களுடைய நல்வாழ்வுக்கு எதிராகவே அவர் திமுக ஆட்சியை நடத்த விடாமல் குறுக்கு சால் ஓட்ட வேண்டும், ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற மனப்பான்மையிலேயே பல்வேறு பணிகளை அவர் அரசுக்கு எதிராக நடத்தி வருகிறார். சட்டமன்றத்தில் மரபுகளை மீறி சில தலைவர்கள் பெயரை உச்சரிக்க மாட்டேங்கிறார், பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள். எங்களுக்கு வேந்தர் என்ற முறையில் அவர் தேவையில்லாத ஒரு எக்ஸ்அபிஷியோ அமைப்பை அது தந்திருக்கிறது என்பதற்காக அவர் கூத்தடிப்பதை கண்டு சட்டமன்றமே மக்கள் பிரதிநிதிகளே சேர்ந்து அந்த அதிகாரத்தை அவரிடமிருந்து எடுத்துவிட வேண்டும். பல மாநிலங்கள், குஜராத் போன்ற, ஹரியானா போன்ற இடங்களிலே அங்கே வேந்தர் என்பவர் ஆளுநர் அல்ல என்பதை எல்லாம் வைத்து செய்திருக்கிற போது அந்த மசோதாவுக்கும் இவர் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டு தானே தன்னுடைய இஷ்டப்படி விருப்பப்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் சட்டத்தை மாறி நடக்க வேண்டும் என்று பாரதியார் பல்கலைக்கழகம் போன்றவைகளிலே அவர் நடந்து காட்டுகிறார். பாடத்திட்டங்களுக்கு விரோதமாக அவர் கருத்துக்களுக்கு, கொள்கை முடிவுகளுக்கு எதிராக அரசுக்கு நடந்து கொள்கிறார். இப்படியெல்லாம் வருகின்ற அந்த ஆளுநர் அவர் வெளியேற்றப்பட வேண்டும், அவர் பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு முறைப்படி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார். வழக்கம்போல் குடியரசுத் தலைவர் அவர் உள்துறை அதை அமைத்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார் சொன்னாலும் அது மட்டும் போதாது. மக்கள் எதிர்ப்பு என்பது நாளுக்கு நாள் வருகிறது. எனவேதான் குவிட் தமிழ்நாடு, ஆளுநரே வெளியேறு என்ற ஒரு பெரிய இயக்கத்தை அனைத்து மக்களையும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து நடத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகியிருக்கிறோம். பிரச்சனை வருகிற 14ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகள், இந்த வங்கிகளை பொறுத்தவரையில் அதில் நியமனம் செய்யக்கூடியது அது பொதுத்துறையாக இப்போது இருக்கிறது. அதை எவ்வளவுக்கு அளவு தனியார் துறையாக எல்லாத்தையும் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழே தெரியாமல், தமிழ்நாட்டு மொழியே தெரியாமல் இருக்கக்கூடிய வேற்று மாநிலத்தவர்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் இங்கே நடைமுறையில் வங்கிகளில் வந்து மொழி இருந்தால் தான் அது வந்து வணிகத்துறையை பொறுத்தது. அவர்கள் காட்சி அதை பணம் போடுகிறவர்கள் பேசுவார்கள், கருத்தை கேட்பார்கள். அதுவும் கிராமப்பகுதிகளெல்லாம் விவசாயிகள்லாம் வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறோம்னு பிரதமர் சொல்லிட்டு அதில் கிளைகள்லாம் வந்த ஒருபாடு அவர்களுக்கு மொழி பிரச்சனையில் பார்த்திங்கன்னா தமிழே தெரியாதவர்களை கொண்டு வந்து நிரப்புகிற மாதிரி அதுக்கு வேண்டிய வசதிகளை செய்து அந்த போட்டி தேர்வுகள் நடத்துவதில் தமிழ் தேவையில்லை, அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பது இருக்கிறத தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே தான் வருகிற 14ஆம் தேதி அன்று திராவிடர் கழகம், தமிழ்நாடு முழுக்க திராவிடர் கழக இளைஞர் அணி தோழர்கள் எங்கு பார்த்தாலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம்.